விழிப்புணர்வு வணக்கம். மகத்தான மாற்றங்கள் உருவாகட்டும் என்றிருந்து உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றமும் மாற்றமும் பெற எனக்கு தெரிந்த பல்வேறு விதமான தகவல்களை விழிப்புணர்வு தகவல்களாக பதிவிட்டு கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம அந்த ஒரு 18 விதமான சக்திகளை உணர்வதற்கு, அப்புறம் ஏற்கனவே ஹீலிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, ரைக்கி ஹீலிங், பிராணி ஹீலிங் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க எந்த மாதிரி அடிப்படை பயிற்சிகளை செய்து கொண்டு வந்தால் அதில் நாம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறலாம் என்பது குறித்த விழிப்புணர்வு தகவலை தான் பதிவிட்டுட்டு வரோம். அதில் இப்போ பார்த்திங்கன்னா, முதல்ல உடலில் உள்ள கழிவுகளை நீக்குவது எப்படி, அப்புறம் மனக்கழிவுகளை நீக்கி மனதை சக்தி வாய்ந்ததாக மாற்றுவது எப்படின்னு பார்த்தோம். இன்றைக்கு நம்முடைய உடலை தயார் செய்து அந்த மென்மையான உணர்வுகளை எப்படி நமக்குள் கொண்டு வருவது என்பதற்கான பயிற்சியை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்னா, கால் இடுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய கால்களை டைட் பண்ணி மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணுறது. அப்புறம் கைகளை டைட் பண்ணி மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணுறோம். அப்புறம் தோள்பட்டைகளை டைட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுறோம். அப்புறம் உடலை, மொத்த உடலை வந்து அப்படியே டைட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுறோம். அப்புறம் முகத்தை டைட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுறேன். நெற்றியை டைட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுறேன். இதை மாதிரி பண்ணும்போது மொத்த உடலும் டைட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணும்போது ஒரு ஆற்றலுக்கான களமாக அது தயாராகிவிடும். அப்படி இருந்துக்கிட்டு நம்ம இந்த ரைக்கி ஹீலிங், பிராணி ஹீலிங் பண்ணும்பொழுது தான் சிறப்பான பலன்களை அடைய முடியும். இதே நேரத்தில் பார்த்திங்கன்னா, அதுக்கான முதிரை பார்த்திங்கன்னா, இந்த கணேச முதிரைங்கிறத மனத்தடைகளை நீக்குவதற்காக நம்ம பண்ணலாம். சொல்லலாம், இப்படி வச்சுக்கிட்டு மூச்சை இழுக்கணும். இது மாதிரி 5 முறை, அப்புறம் இது இந்த பக்கத்தில் வச்சுக்கிட்டு 5 முறை. அதே மாதிரி இந்த பக்கத்தில் இது மாதிரி ஒரு 5 சுற்று, இந்த பக்கத்தில் 5 எண்ணிக்கையோடு, அப்புறம் இந்த பக்கத்தில் 5 எண்ணிக்கையோடு, இது மாதிரி 5 சுற்று செய்யும் பொழுது நம்ம மனதில் உள்ள தடைகள், மனதில் உள்ள அந்த வழிகள் அதை நீங்கும் பொழுது தான் நம்மளால் பிரபஞ்ச சக்தியை ஈர்த்து நம்முடைய உடலில் அந்த மென்மையான உணர்வுகளை அனுபவிக்க முடியும் என்பதுதான் இந்த பயிற்சியும் செய்ய வேண்டும் என்பதை நாம் நினைவில் வைத்துக்கொண்டு தொடர்ச்சியாக இது செய்ய செய்ய பார்த்திங்கன்னா, நம்முடைய மனதின் சக்தி உயர ஆரம்பிக்கும், மனத்தடைகள் பெரிய அளவில் விலக ஆரம்பிக்கும். இதை நீங்கள் செஞ்சு பலனடைஞ்சு பாருங்கள். அதுக்கு பிறகு நீங்கள் இந்த ஹீலிங் பயிற்சிகளை செஞ்சுக்கிட்டே வரும்பொழுது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்தளவுக்கு வெற்றிகள் கிடைக்க ஆரம்பிக்கும் என்ற தகவலை பதிவிட்டு, இதை பார்த்த நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயில் நிறை செல்வம் உயர்ப்புகள் விஞ்ஞானம் பெற்று மேலோங்கி வாழ எல்லாமல்ல இறையர்களை வேண்டுகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நம்முடைய எம்பரர் இமயம் அகாடமி பயிற்சி வகுப்பில் மகத்தான மந்திரங்கள் என்ற பயிற்சி வகுப்பும், அன்பின் வழி வெற்றி என்ற பயிற்சி வகுப்பும் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே மாதிரி நம்முடைய எம்பரர் இமயம் அகாடமியில் நம்முடைய வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு கிறிஸ்டல்களை பயன்படுத்தி எப்படி தீர்வு காண்பது, நம்முடைய உடல் நல பிரச்சனைகளுக்கு எப்படி கிறிஸ்டல்களை பயன்படுத்தி தீர்வு பெறுவது எப்படி, நம்முடைய இதில் உள்ள நம்முடைய அன்றாட பிரச்சனையில் உள்ள தீர்வுகளை மலர் தெரப்பியை பயன்படுத்தி எப்படி வெற்றி பெறலாம், அதே மாதிரி இந்த சுவிட்ச்வேர்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தி எப்படி நம்முடைய வாழ்க்கையில் மகத்தான மாற்றங்கள் பெறலாம் என்பது குறித்த விழிப்புணர்வு பயிற்சியும் விழிப்புணர்வு ஆலோசனையும் நடைபெறுகிறது என்ற தகவலை பதிவிட்டு, இன்பமே சொல்க, எல்லோரும் வாழ்க. நாளை வேறொரு அற்புத தகவலுடன் தொடர்பு கொள்கிறேன். தொடர்ச்சியாக இதை வந்து ஒவ்வொரு எபிசோடாக நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா தான் இதனுடைய முழு பயனையும் அடைய முடியும் என்ற தகவலையும் பதிவிட்டு, தொடர்ச்சியாக இதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வர வர உங்களுடைய அனைத்து விதமான ஹீலிங், நீங்கள் கும்பிடுற சாமி கும்பிட்றதுலேருந்து எல்லாத்துலேயும் உணர்வுபூர்வமாக உணர முடியும் என்ற விழிப்புணர்வு தகவலை பதிவிட்டு, செல்வமும் செல்வாக்கும் பெறுகட்டும். இன்றிலிருந்து உங்களுக்கு மகத்தான மாற்றங்கள் துவங்கட்டும். நன்றி, வணக்கம்.